தன்னுடைய கழுத்து நிறைய நகையை வந்து போட்டுட்டு போன ஹரிநாடாரை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் கைது செய்திருக்கிறாங்க. அது இப்போது பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது. என்ன நடந்தது அப்படின்றத தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாள் ஹரிநாடார் போலீஸ்காரர்களிடம் சிக்கி திணறிவிட்டார் அப்படின்னே சொல்லலாம். நடமாடும் நகைக்கடையாக ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்த ஹரிநாடாரை அதிகாரிகள் கொத்தாக அள்ளி சென்று காரில் ஏற்றிய சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தோளில் புரண்டு நீண்ட தலைமுடி, கழுத்து கைகளில் எல்லாம் கிலோ கணக்கில் தொங்கும் தங்க நகைகள், காஸ்ட்லி கார், பந்தா லுக், இதுதான் வந்து ஹரிநாடார். நாங்குநேரி தொகுதியில் இடைத்தேர்தலில் பணம் காட்டுப்படை கட்சி சார்பில் போட்டியிட்டு அதிமுகவுக்கு திமுகவுக்கு அடுத்த இடத்தை பிடித்து எல்லாரையும் திரும்ப பார்க்க வைத்தவர். அதிமுக முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பாவுடன் இருப்பாரே சாட்சாத் அவரே தான். அவரை பற்றின ஒரு செய்தி வந்திருக்கு. ஆலங்குளம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஹரிநாடார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஆலங்குளம் செல்ல வேண்டி இருந்தது. அதற்காக திருவனந்தபுரத்துக்கு ஃப்ளைட்டில் போயிருக்கிறாரு. அங்கே காரில் ஆலங்குளம் செல்வதுதான் இவருடைய பிளான். அதற்காக சென்னை ஏர்போர்ட் வந்தார் ஹரி. ஆனால் அங்கிருந்தோர் எல்லாரும் ஹரிநாடாரை ஆச்சரியத்தோடு ஒரு லுக்கு விட்டபடியே நகர்ந்தாங்க. வெளிநாடுகளுக்கு சென்று விட்டு திரும்பும்போது வழக்கமாக செக்கிங் என்பது ஏர்போர்ட்டில் நடக்கும். நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் தங்கத்தை யாரும் கொண்டு வரக்கூடாது. இதற்கு தனியாகவே சோதனைகள் உண்டு, அதிகாரிகளும் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி கழுத்தில் மட்டும் கிலோ கணக்கில் நகையோடு வந்த ஹரியை வினோதமாக பார்த்துருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அங்கிருந்த பாதுகாப்பு படையினருக்கு லைட்டாக சந்தேகம் வந்திருக்கு. அதனால் 28ஆம் தேதி காலையில் ஹரிநாடாரை சென்னை ஏர்போர்ட் அதிகாரிகள் தடுத்து நிறுத்துகிறாங்க. அவரிடம் விசாரணையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கழுத்தில் மட்டுமே கிலோ கணக்கில் நகை இருந்திருக்கு. இதெல்லாம் உண்மையான நகையா போலியா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதற்கு ஹரிநாடார் எல்லாமே சுத்த தங்கம், 916 ஒரிஜினல் தங்கம்னு விளக்கம் தந்திருக்கிறார். இதன் பிறகு அதிகாரிகள் அவரை திருவனந்தபுரம் ஃப்ளைட் ஏறுவதற்கு அனுமதிச்சாங்க. ஆனால் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் திருவனந்தபுரம் வருமான வரித்துறையினருக்கு தகவல் அளிச்சிருக்கிறாங்க. அதற்குள்ள திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல வந்திறங்கின ஹரிநாடார் அவரை அங்கு தயாராக இருந்த வருமான வரித்துறையினர் அப்படியே கொத்தாக பிடித்துக்கிட்டாங்க. போய் காரலையும் ஏற்றிடுக்கிறாங்க. இதனால் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிட்டாரு. பிறகு அவர் கழுத்தில் கையில் இருந்த எல்லா நகையும் ஒவ்வொன்றாக செக் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் எல்லாமே சுத்த தங்கம்ன்றது தெரிய வந்திருக்கு. ஆனால் 3 கிலோ 450 கிராம் எடை கொண்ட நகைகளை உடம்பெல்லாம் அணிந்திருக்கிறாரு ஹரி. இப்போது அடுத்த சந்தேகம் ஆரம்பமானது. இவ்வளவு நகைகளை வாங்குவதற்கு உங்ககிட்ட ஏது பணம் என்று கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. அதற்கு ஹரிநாடார் தான் ஒரு சினிமா பிரமுகர், பிஸ்னஸ்மேன், ஃபினான்ஸ் நடத்தி வருகிறேன் என லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்கிறாரு. இப்போது அடுத்த கேள்வி ஆரம்பமாயிருக்கு. இந்த வருஷம் ஏன் நீங்கள் இதுவரைக்கும் வரி செலுத்தலை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதற்கு ஹரிநாடார் இந்த மார்ச் வரைக்கும் டைம் இருக்கே, அதனால் செலுத்திடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போதும் அதிகாரிகள் விடலை. வரி செலுத்தினால் எந்தவித நடவடிக்கையுமின்றி விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை அடுத்து வேறு வழியின்றி ஹரிநாடார் தன்னுடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்டிருக்கிறார். பிறகு வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் 1,52,00,000 ரூபாய்க்கு வரி செலுத்த ஒப்புக்கிட்டார். அதன் பிறகு ஹரிநாடார் அணிந்திருந்த நகைகள் திரும்பவும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டதான். இறுதியாக 29ஆம் தேதி நைட்டு ஹரி அந்த மொத்த நகையும் கழுத்தில் போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்டை விட்டு ஜம்முன்னு தகதகவென வெளியே போயிருக்கிறார். ஆக மொத்தத்தில் வரியை வாங்கிட்டு அவரை விட்டுட்டாங்க. அதுதான் கடைசியாக நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க.